ஒருவன் போதாது, மூன்று காதல், மூன்று கணவன்கள், ரகசியமாக குடும்பம் நடத்திய இளம்பெண். பார்ப்பதற்கு அமல் பேபி போல காட்சியளிக்கும் இவர்தான் சுஹாசினி. ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த இந்த சுஹாசினி தான் மூன்று பேரை காதலித்து மூன்று பேரையுமே திருமணம் செய்து அவர்களுடன் ரகசியமாக குடும்பம் நடத்தி வந்த நவயுக புதுமை பெண். திருப்பதி சத்யநாராயணபுரத்தை சேர்ந்தவர் சுனில்குமார். நிதி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தபோது அங்கு வேலை பார்த்து வந்த சுஹாசினி சுனில்குமாருக்கு அறிமுகம் ஆகியுள்ளார். தாராள மனது, இனிக்க இனிக்க பேச்சு என வளைய வந்த சுஹாசினியிடம் ஒரு கட்டத்தில் சுனில்குமார் தனது மனதை பறிக்கொடுத்துள்ளார். இதற்காகவே காத்திருந்த சுஹாசினி தான் ஒரு அனாதை என்றும் தனக்கு யாருமே இல்லை என்றும் கூறி உருகியுள்ளார். அதனால் என்ன, நான் இருக்கிறேன் என்று கூறி கழுத்து நிறைய நகைகளை போட்டு சுஹாசினியை தனது மனைவியாக்கி குடித்தனம் நடத்த ஆரம்பித்துள்ளார் சுனில்குமார். ஆனால் வாரம் ஒரு நாள் அல்லது சில நாட்கள் ஏதேனும் காரணம் கூறி வெளியூர் செல்வதை சுஹாசினி வழக்கமாக வைத்திருந்துள்ளார். அவர் கூறும் காரணம் நம்பும்படியாக இல்லாததால் சுஹாசினி வெளியூர் செல்ல அதிரடியாக தடை விதித்துள்ளார் சுனில்குமார். ஆனால் அந்த தடையை பொருட்படுத்தாமல் ஒரு நாள் நிரந்தரமாக சுஹாசினி சுனில்குமார் வீட்டிலிருந்து நகைகளோடு பறந்துள்ளார். மனைவியை காணாமல் தவித்த சுனில்குமார் அவர் அளித்த ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை வைத்து நெல்லூருக்கு செல்ல, அங்கு அவரது மனைவி சுஹாசினி வெங்கடேஸ்வரன் என்பவரோடு குடித்தனம் நடத்தி வருவதும் இரண்டு குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. இந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீள்வதற்குள் முன்னதாக, தம்பி, நீ அவளுக்கு மூணாவது, நான் இரண்டாவது, ஏற்கனவே ஒருவன் இருக்கிறான் என்று சுனில்குமார் தலையில் குண்டை தூக்கி போட்டுள்ளார் வெங்கடேஸ்வரன். அதன் பிறகு விசாரித்த போதுதான் சுஹாசினி வெங்கடேஸ்வரனுக்கு முன்னதாகவே ஒருவரை திருமணம் செய்திருப்பதும் தெரிய வந்தது. ஆக மொத்தம் மூன்று கணவர்களை வைத்து கொண்டு மூன்று பேரிடமும் நகை பணம் என்று கறந்து கொண்டு சுஹாசினி உல்லாச வாழ்வில் திளைத்துள்ளார். அதே சமயம் மூன்று பேரை திருமணம் செய்திருந்தாலும் மூன்று பேருக்கும் கட்டிலில் எந்த குறையும் வைத்துவிடக் கூடாது என்பதில் கவனமாகவே இருந்துள்ளார். வாரந்தோறும் ஷெட்யூல் போட்டு மூன்று கணவன்மார்களையும் திருப்தியும் படுத்தி வந்துள்ளார் சுஹாசினி. முதல் இரண்டு கணவன்மார்களும் இதை ஏற்றுக்கொண்ட நிலையில் சுனில்குமார் மட்டும் இதனால் பேரதிர்ச்சி அடைந்ததுடன் தனது மனைவியை மற்ற இரண்டு பேரையும் விவாகரத்து செய்துவிட்டு தன்னுடன் வருமாறு அப்பாவியாக கேட்டுள்ளார். இதனை கேட்டு டென்ஷனான சுஹாசினி தான் விரைவில் ஹைதராபாத் செல்ல உள்ளதாகவும் அங்கு நான்காவதாக ஒருவரை திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் கூறி அதிர வைத்துள்ளார். சரி, இனி சரிப்பட்டு வராது, நான் கொடுத்த நகை மற்றும் பணத்தை கொடுத்து விடும்படி சுனில்குமார் கெஞ்ச, அதெல்லாம் முடியாது, நான் உங்க மனைவி என்பதை யாராலும் மாற்ற முடியாது என்று சென்டிமெண்ட் பேசியுள்ளார் சுஹாசினி. ஏற்கனவே மூன்று கணவர்கள் உள்ள நிலையில் நான்காவது கணவருக்கு வலை விரித்துள்ள தனது மனைவியை நினைத்து நொந்து போன சுனில்குமார் நேராக திருப்பதி காவல் நிலையம் சென்றுள்ளார். ஏற்கனவே திருமணமானதை மறைத்து தன்னை திருமணம் செய்ததுடன் தற்போது நான்காவதாக ஒருவரை திருமணம் செய்ய தனது மனைவி முயற்சிப்பதாக சுனில்குமார் புகார் அளிக்க அதனை வாங்கி படித்த போலீசாருக்கே தலை சுற்றி போயுள்ளது. இதனையடுத்து நான்காவது திருமணத்திற்காக சுஹாசினி மையமிட்டுள்ள ஹைதராபாத் நகருக்கு திருப்பதி போலீசார் விரைந்துள்ளனர். நமது சேனலில் செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் வெளியிட்டவுடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் எக்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.